உன்னால் முடியும் நண்பா உன்னால் மட்டுமே முடியும் சார் நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரைக்கும் நம்ம சேனல் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தமா எல்லா நியூஸ் உடனே போட்டுருக்கேன் அதே மாதிரி இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங் சரி எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பசங்களுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணி வீடியோஸ் வந்து நிறையாவே நம்ம இருக்கோம் அதனால் கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அவங்க ஜூனியர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அடுத்து என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி டுவெல்த்து முடிச்சுட்டு வருவாங்க அவங்களுக்கு நம்ம சேனல் வந்து ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் அதே மாதிரி நம்ம டுவெல்த்து சம்ஸ் எல்லாமே போட்டுகிட்ருக்கோம் அதையும் என்ன பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இப்போ என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங்கில் ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்டேட் வந்துருக்குன்னா நமக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அட்மிஷன் வந்து என்ன பண்ண போகிறாங்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டான மொபைல் நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா கரெக்டான மெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த காலேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்தந்த காலேஜில் உங்களுக்கு அதாவது அந்த காலேஜில் இருக்கிற கட் ஆஃபுக்குள்ளே அந்த காலேஜில் என்ன ரேங்க் வந்து அசம்பிள் பண்ணியிருக்காங்களோ என்ன கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து ஒவ்வொரு மேஜருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த ரேஞ்சுக்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா அந்த ரேங்க்குக்குள்ளேயும் அந்த ரே ரேஞ்சுக்குள்ளேயும் நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும் நேரம் அங்கேருந்து காலேஜ்லேருந்து கால் வந்திருக்கலாம் ஒரு ப ஒரு பையனுக்கு கால் வந்துச்சு ஒரு பையனுக்கு மெயில் வந்துச்சுன்னு நமக்கு என்ன பண்ணால் ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் மாரிஜ் ஒன்று அண்ணன் நம்மளேருந்து வந்தால் என்ன பண்ணுங்கள் தயவுசெய்து அட்டன் பண்ணுங்கள் அது வந்து என்ன பண்ணலாம் காலேஜ்லேருந்து கால் வரதாக இருக்கலாம் இல்லாட்டி என்ன பண்ணலாம் இருக்கலாம்னா யாராவது என்ன பண்ணலாம் உங்கள் அதாவது நீங்கள் எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருந்தோ அந்த காலேஜ்லேருந்து என்ன பண்ணலாம் கால் பண்ணலாம் இல்லாட்டி மெயிலில் வந்து செக் பண்ணிட்டே இருங்க மெயிலுக்கு வரலாம் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க கால் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சப்மிட் பண்ணி நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ என்னன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு மூணு காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க மூணு காலேஜுமே உங்களுக்கு கிடச்சிருச்சு சார் அப்போ நான் எனக்கு வந்து இந்த காலேஜ்லேருந்து தான் ஃபர்ஸ்ட்டு கால் வந்துச்சு அப்போ நான் இந்த காலேஜ் தான் சார் போகணுமா ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இப்போ வந்து ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு ரேங்க் வந்து அசைமன் பண்ணுறாங்க தெரியும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங் பற்றி சரியா அப்போ ஒவ்வொரு காலேஜில் வந்து என்ன பண்ணலாம் கால் பண்ணலாம் உங்கள் இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு காலேஜுக்கு கால் பண்ணது தான் போணுமா இல்லை ரெண்டாவது காலேஜுக்கு கால் பண்ண காலேஜ் தான் போகணுமா அப்படிலாம் எதுவுமே கிடையாது உங்கள் இஷ்டம் தான் நீங்கள் எந்த காலேஜ் போய் சேரணும் விரும்புகிறீங்களோ நீங்கள் ஏற்கனவே கொடுத்துருப்பீங்க எந்தெந்த காலேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணி என்ன பண்ணிருப்பீங்க கொடுத்துருப்பீங்க எனக்கு இந்த காலேஜ் வேணும் இந்த காலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பீங்க கொடுத்துருப்பீங்க அந்த காலேஜுக்கு நீ என்ன டிபார்ட்மெண்ட் அப்ளை பண்ணிங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் எடுக்க முடியும் இப்போ பிஎஸ்சி மேக்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ் தான் எடுக்க முடியும் அங்கே போய் இல்லை சார் எனக்கு பிஎஸ்சி மேக்ஸ் வேணாம் நான் ஃபிசிக்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா ஃபிசிக்ஸோட கட் ஆஃப் வேறு இருக்கும் அங்கே போய் நீங்கள் என்ன பண்ண முடியாது மாற்ற முடியாது சரியா அதனால் நீங்கள் எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க என்ன குரூப்புக்கு அப்ளை பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதனால் அது அவங்க கால் பண்ணுவாங்க கண்டிப்பாக ஏன்னா டுவெண்ட்டி எயிட்லேருந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கால் பண்ணி அவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொல்லுவாங்க அவங்களும் கொண்டு வந்து சப்மிட் பண்ண சொல்லுவாங்க அதனால கொஞ்சம் ரெடியாக இருங்க உங்க அட்மிஷன் போடுறதுக்கு என்ன பண்ணுங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவுன்சிலிங் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகும்போது போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் ரெடியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எல்லா சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க அதே மாதிரி எந்த காலேஜ் நம்ம போகணும் அப்படிங்கிறதையும் முடிவு பண்ணி வைங்க அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் நம்ம மாற்ற முடியாது காலேஜ் போய் நீங்கள் ஒரு காலேஜ் அப்ளை பண்ணிங்கன்னா பிஎஸ்சி மேக்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் தான் எடுக்க முடியும் உங்களுக்கு எந்த அதை நீங்கள் வந்து கால் பண்ணுறவங்கள்ட்டு தெளிவாக கேட்டுக்குங்க நான் வந்து உங்கள் காலேஜ்லேயும் நான் மூணு பிரான்ச் அப்ளை பண்ணியிருந்தேன் மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மூணுமே அப்ளை பண்ணியிருந்தேன் எனக்கு எந்த பிரான்ச்சில் சீட்டு கிடச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்க ஏன்னா நம்ம பெருசாக ஒரு காலேஜில் போய் ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு அப்புறம் திரும்ப என்ன பண்ணணும் அழஞ்சிட்டு இருக்கணும் சப்போஸ் அந்த காலேஜில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க பிஎஸ்சி மேக்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க சப்போஸ் அந்த காலேஜில் பிஎஸ்சி மேக்ஸ் வந்து உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ஃபிசிக்ஸ் வேணும் அப்படின்னு வேறு காலேஜில் கிடச்சிங்க பிசிக்ஸ் அப்போ அங்கே போகணுன்னு நினைக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணி இங்கே போய் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொடுத்துருப்பீங்க அப்படிங்கிறப்ப ஒரிஜினல் டாக்குமெண்ட் வாங்குறதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும் அழஞ்சிட்டுருக்கணும் அதனால் தெளிவாக போய் அட்மிஷன் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் உங்களுக்கு நிறையா அப்டேஷன் வரும் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறேன் நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போடலான்னு காத்துட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட் தேங்க்யூ